திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தற்பொழுது அதிரடி கருத்தொன்றை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை கொன்றது பிரதமர் மோடி தான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளாராம். ஜெயலலிதா இருக்கும் வரை நான் அதிமுகவில் இருந்தேன், அவரை மோடி தான் கொன்றுவிட்டார். காரணம், பிரதமர் மோடி வேட்பாளராக நிற்கப் போவதாக கூறியதால் பிஜேபி தான் கொன்றுவிட்டது என்று பகிரங்கமாக நான் சாட்டுகிறேன் என தெரிவித்துள்ளாராம். தமிழ்நாட்டை தமிழகம் என்று அழைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருந்ததற்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இதை மாற்ற சொல்வதற்கு கவர்னர் ஜார் அவருடைய பெயரை ரவி என்பதற்கு பதில் புவி என மாற்ற சொன்னால் மாற்றிக்கொள்வாரா என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் கேள்வி எழுப்பி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளாராம். சென்னை அடையாறு தொல்காப்பியர் பூங்காவில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டதன் பின்னர் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு கரம்புடன் கூடிய பொங்கல் பரிசு வழங்கியுள்ளார் மற்றும் இந்த நிகழ்வின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கரூரில் கண்ட்ரோல் இல்லை என திமுக விமர்சித்து பேசியிருந்ததை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிலடி கொடுக்கும் விதமாக கருத்தொன்றை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் அனைத்து தேர்தலிலும் மக்களால் புறக்கணிக்கப்படும் அதிமுக எப்படியாவது செய்திகளில் இடம்பெற்றுவிட அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக கையாளப்பட்டு அமைதி பூங்காவாக திகழ்கின்றது. தனக்கு தனி கண்ட்ரோல் இல்லாதவர்கள் சொல்வதையெல்லாம் மக்கள் நம்புவதில்லை என பதிவிட்டுள்ளாராம். திமுக அமைச்சர்கள் பலர் வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக அதிமுகவினர் வழக்கு தொடுத்திருந்தனர். அந்த வழக்கில் பல அமைச்சர்கள் சிக்கிய நிலையில் அதிகளவு சொத்து குவிப்பில் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி மீதும் அடுத்தடுத்து வழக்குகள் போடப்பட்டது. தற்பொழுது வரை இந்த வழக்கு நடந்து வரும் நிலையில் இன்றுதான் அதற்கு தீர்ப்பு வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணை முடிந்து தீர்ப்பு KKSR ராமச்சந்திரனுக்கு எதிராக வழக்கு திரும்பினால் அவரது அமைச்சர் பதவி பறிபோகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.